வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கருவாடு காய்கறி எல்லாம் வாங்கி போலான்னு வந்தோம். காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம், வீடு எடுக்கே மறந்துட்டோம். இதான் மார்க்கெட்டு வாங்கிட்டு வெளில வந்துட்டோம். மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ புதுப்பிக்கிறாங்க ஃபுல்லாக இடிச்சிட்டு, அதனால அங்கங்கே அடைச்சிருக்கு. ஒரு வழியாக சுற்றி வந்து வாங்கிட்டு இப்போ கருவாடு சந்தையும் இடம் மாற்றிருக்காங்க. மீன் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டு இடம் மாற்றிருக்காங்க. அங்கே போவோம் இல்லைனா இங்கனுக்குள்ளே வாங்கிட்டு போயிடுவாங்க. மீன் மார்க்கெட் கருவாடு இருக்கு, கருவாடு இல்லைங்களே. குழம்பு வைக்கிறதுக்கு நான் இது வந்துட்டு மடவை பொடி வந்துட்டு குழம்பு வைக்க. இது என்னங்க, இது என்ன மீன், சுண்ணாம்பு வாழை. இது வந்துட்டு சுண்ணாம்பு வாழை, சுண்ணாம்பு வாழை. இது வந்து வறுவலுக்கு இந்த கருவாடு வந்துட்டு குழம்பு. அறுபது ரூபா ரெண்டுமா, ரெண்டு முப்பது ரூபா. கடலப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம், பூண்டு, முப்பது கருவாடு வந்து நாங்கள் 100 ரூபாய்க்கு இப்போ வாங்கியிருக்கோம். வறுக்கிறதுக்கு குழம்பு வைக்க ரெண்டுத்துக்குமே வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கும் கருவாடு இருக்கா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை கருவாடில் பிரியாணி செய்வாங்கன்னு. அந்த கருவாடு இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் பைசா கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம், அதனால தான் வாங்கலை. இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம். கருவாடு காய்கறி எல்லாம் எழுந்துட்டோம். முருங்கைக்காய் இது வந்துட்டு 26 ரூபாய் இந்த முருங்கைக்காய். இப்போ தானே முருங்கைக்காய் சீசன் வர ஆரம்பிக்குது, அதனால ரேட் எச்சா இருக்கு. தக்காளியும் 30 ரூபாய் ஒரு கிலோ வந்து 38 ரூபாய் 38 ரூபாய் சாரி 38 ரூபாய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தோம். இந்த கருவாடு வந்து 100 ரூபாய். என்னென்ன கருவாடுன்னா இது வந்து திருக்க கருவாடு. அப்புறம் இது அந்த ஐயா பேசுனாங்கல்ல, சரியாக தெரியல. இது வறுக்கிற இது ரெண்டு வறுக்கிறதுக்கு இந்த கருவாடு வந்துட்டு மிளகா பொடி. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக இது 3 வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். என்னென்ன காய் போட்டுன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு சூப்பராக இன்றைக்கி வைக்கிறோம். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நாங்கள் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு மறந்துருச்சு. ரொம்ப நாளாவது கருவாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாவது இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் கருவாட்டு குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே தான் நாங்கள் அங்கே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வாங்கியிருந்தோம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு தலைச்சி ஊற்றிடலாம்.
ஐஸ்கிரீம் நல்லா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே வந்துட்டு நம்ம குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கும். ஆனா இது கெடுதல் தான், இது சாப்பிட சரியில்ல. அது கெடுதல் சொன்னா அதிகமா சாப்பிடக்கூடாது. ஆமாம், அதிகம் சாப்பிடக்கூடாது. இனிமே ஆனா குளிர்ச்சியா எதையும் சேர்த்துக்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கணும். நம்மளும் கம்பெல்லாம் வாங்கி இப்ப நம்ம அரைச்சி வச்சுக்கணும் எல்லாம் கூழ் செய்யறதுக்கு. எல்லா ஜாமமும் இருந்தது, மசாலா இல்லை. நாங்க இன்னும் அரைக்கல, நேரமே சொல்லியிருந்தேன்ல மசாலான்னு அரைக்கலன்னு. அதனால இப்போ குழம்பு தாளிக்க போறப்பதான் பார்த்தோம் மசாலா இல்லை. அப்பதான் போயிட்டு மசாலா வாங்கிட்டு வரப்பதான் ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கியிருந்தாங்க, அதான் சாப்பிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே சாப்பிட்டு குழம்பு தாளிப்போம். மண்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முள்ளங்கிய வதக்கிப்போம். எண்ணெய் எதுவும் ஊத்தாம ட்ரையா வதக்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முள்ளங்கியை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிப்பேன். நீங்கள் வர்றதுக்குள்ள நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்க, புளியெல்லாம் கரைச்சிட்டு தக்காளியும் அதோடைய புளித்தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். மசாலா இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, சின்ன பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கரைசம் இது வந்து ஒரு வீட்டிலேருந்து அரைச்சி பொட்டலை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியா? இதுவும் அப்படி தான் வீட்டிலே அரைச்சதாம்மா. இது 50 ரூபா, இது காய்க்கிலோ 50 ரூபாயில இருக்கா, 75 ரூபாயில இருக்கா, இது வந்து 75 ரூபா. ஓ, அப்போ நல்ல பொருளாக நிறைய சேர்த்து அரைச்சிருப்பாங்க போல. டேஸ்ட் எப்படி இருக்கும் பாப்போம். சாப்பிட்டு முள்ளங்கி வந்துட்டு எண்ணெய் எதுவும் ஊத்தாம ட்ரையா வதக்கி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிக்கு கருவேப்பிலை, அதுக்குறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய் வாழைக்காய் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த காய் எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ உடனே சாப்பிட்றத விட மறுநாள் பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு புளிப்பு எல்லாம் அந்த காயில் செஞ்சு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். நான் வந்துட்டு வாழைக்காய் சேர்த்ததுனால உருளைக்கிழங்கு சேர்க்கல. இப்போ மண் சட்டி பத்தாறு போலையே இருக்கும். காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ புளித்தண்ணியில் வந்துட்டு தக்காளி மசாலா எல்லாம் கலந்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து கருவாட்டுலேயே உப்பு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் வந்துட்டு கருவாடு அலசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். குழம்புக்கு வந்துட்டு பூண்டு மிளகு ரெண்டும் தட்டி வச்சிருக்கேன். இனிமேல் தான் சேர்க்கணும்னு வச்சுருக்கேன் பாருங்க. கருவாட்டு குழம்புக்கு வந்துட்டு பூண்டு மிளகு ரெண்டும் தான் வந்து டேஸ்ட்டே இடிச்சு வச்சுருக்கேன். இனிமேல் தான் சேர்க்கணும். இடிச்சு வச்ச பூண்டு மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சிருந்த பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சுத்தமாக அலசி வச்சுருக்கு கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து இறக்க போகிறப்ப தான் போடணும். ஆமாம், அதான் காயெல்லாம் வெந்துருச்சு. அதனால தான் இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதியட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு, எச்சூர்ல மாதிரி இருக்கு பாருங்க. நான் மண்சட்டியோடய எடுத்து வந்துட்டேன் அப்படியே, நல்லா இருக்கு. நம்ம கருவாடு வந்துட்டு கரெக்டாக அந்த டயத்தில் இறக்கிட்டோம்னா இது மாதிரி கரையாமலே இருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டோன்னா கருவாடு வந்துட்டு இது மாதிரி எடுக்கவே முடியாது. அதுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாட்டோட இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். உப்பு கம்மியாக தானே போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொண்டு வச்சிருக்கேன். முருங்கைக்கா, முருங்கைக்கா சாப்பிட்டு முன்னாடி அதுதான் போன சீசனுக்கு சாப்பிட்டதா? சாப்பிடுவோமா, சாப்பிடுவோம். ஸ்டில்லு ஓகே. சீக்கிரம் சாப்பிடுங்க, எனக்கே சாப்பிட போல இருக்கு. கருவாட்டு குழம்பு சும்மா வாசனும். நல்ல புளிப்பு, காரம் நல்லா இருக்கு. அந்த மிளகு பூண்டு அடிச்சு போட்டோம்ல அதோட இது சூப்பரா இருக்கு. கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட். உப்பும் நான் கம்மியாக தானே போட்டிருந்தேன், உப்பும் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்துட்டு காய் நம்ம விருப்பம் தான் என்ன காய் நான் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு